லேர்னர்ஸ், இந்த வீடியோல டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்துட்டு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, டைப் ஆஃப் டேட்டா. நம்ம இப்ப இன்புட்டை வாங்குவோம் தெரியும், அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும் தெரியும், அது எல்லாமே வந்துட்டு டேட்டா தான். அந்த டேட்டா வந்துட்டு என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சி பிளஸ் பிளஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. டேட்டா டைப் அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, இது பேசிக் கான்செப்ட், அதனால எல்லாருமே வந்துட்டு நல்லா கவனிங்க. ஸோ இப்ப டேட்டா டைப் அப்படிங்கறது வந்துட்டு டைப் ஆஃப் டேட்டாவை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல மேஜரா த்ரீ கேட்டகரிஸா பிரிக்கலாம், பில்ட் இன் டேட்டா டைப், டெரைவ்டு டேட்டா டைப், யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இன்புட் கொடுப்போம் அல்லது அவுட்புட் கெட் பண்ணுவோம், ஸோ அது என்ன டைப்ல இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்துட்டு நான் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நேம் எப்படி கொடுப்பேன், லெட்டர்ஸ்ல தானே கொடுப்பேன். அப்ப அது என்ன டேட்டா டைப், கேரக்டர்ங்கிற டேட்டா டைப். சி பிளஸ் பிளஸ்ல என்ன ப்ரொவைட் பண்றாங்க, கேருங்கிற டேட்டா டைப் ப்ரொவைட் பண்றாங்க. இதே இப்ப ஏஜ் கேட்கறேன் அல்லது பர்த் இயர் கேட்கறேன், என்ன பண்ணுவோம், ஹோல் நம்பரா சொல்லுவோம், பாயிண்ட்லியா சொல்லுவோம். நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க, பாயிண்ட்லியா சொல்வீங்க, இயர் சொல்வீங்க இல்லையா. ஸோ ஹோல் நம்பர் தானே, அப்ப அது இன்ட்டுங்கிற டேட்டா டைப், இன்டீஜர். ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன டைப்ல இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே நம்ம டினோட் பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கு உள்ளதுதான் என்ன அப்படின்னா டேட்டா டைப். ஸோ இதை மெயினா நம்ம த்ரீ கேட்டகரிஸ்ல பிரிக்கிறோம், பில்ட் இன் டேட்டா டைப், டெரைவ்டு டேட்டா டைப், யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். கிளியர், டேட்டா டைப் used to define the type of data. So, இப்ப இந்த data typesல user defined data types அப்படின் பார்த்தோம்னா structure, union, class, enumeration. built-in data type அப்படின்னா int, char, void, float, double. derived data type அப்படின் பார்த்தோம்னா array, function, pointer, reference. இது ஒன்று ஒன்றா தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் built-in data type பார்ப்போம். built-in data typeல இப்ப char அப்படின்னா கேரக்டர், இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ஃப்ளோட் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட், டபுள் அப்படிங்கிறது டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், வாய்ட் அப்படிங்கிறது வேல்யூலெஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு டேட்டா டைப்பை சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸ். ஆல் கீவேர்ட்ஸ் ஷுட் பி இன் லோயர் கேஸ். சி பிளஸ் பிளஸ்ல எல்லா கீவேர்ட்ஸும் வந்துட்டு லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். அதனால தான் வந்துட்டு இங்க கேரி, இன்ட், ஃப்ளோட், டபுள், வாய்ட் இது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்ப ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இன்டீஜர், இன்டீஜர் அப்படிங்கிறதுக்கு கீவேர்ட் என்ன, இன்ட், ஐஎன்டி, இன்ட், இன்ட்ங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும். ஸோ இது வந்து இன்டீஜர்ஸ்ங்கிறத டினோட் பண்ணுது, அதாவது ஹோல் நம்பரை டினோட் பண்ணுது, பாயிண்ட் இல்லாத முழு என்ன டினோட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இன்டீஜர்ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுவோம், இன்டீஜர்ங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம். சோ இதோட சைஸ் எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 2 பைட்ஸ். இதோட சைஸ் என்ன, 2 பைட்ஸ். 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அப்ப 2 பைட்ஸ்னா 16 பிட்ஸ். சோ இந்த டேட்டா டைப் வந்து எத்தனை பிட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும், 16 பிட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தோம், வேல்யூஸ் பார்த்தோம் அப்படினா இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, நெகட்டிவ் நம்பர்ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் இந்த வேல்யூஸ்க்குள்ள வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். சோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படினா இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15, இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15. இந்த 15ங்கிறது வந்து ஹோல் நம்பர் தானே, அப்ப இது இன்டீஜர் டேட்டா டைப். ஏஜ்ங்கிறது வந்து இங்க என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃப்ளோட் அண்ட் டபுள் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்னதான் வித்தியாசம்னா சைஸ் தான் வித்தியாசம். ஃப்ளோட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 பைட்ஸ், டபுளுக்கு பார்த்தோம்னா அப்படியே ஃப்ளோட்டை விட டபுளா இருக்கும், 8 பைட்ஸ். ஓகேவா, ஃப்ளோட்னா ஃப்ளோட்டோட சைஸ் 4 பைட், டபுள்னா 8 பைட்ஸ். இன்டீஜருக்கு எத்தனை பைட்ஸ் சொன்னோம், 2 பைட்ஸ். ஸோ ஒரு ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் நம்ம எந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிடுறேன். ஓகேவா, ஒரு ரூமோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றேன். ஸோ அப்ப அந்த ஏரியாங்கிறது பாயிண்ட்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்துட்டு இப்ப ஸ்கொயர்ஸ் ஷேப்ல இருக்கு ரூம் அப்படின்னா, இப்ப அந்த ஷேப் வந்துட்டு ஒரு ஒரு சைட் பார்த்தோம் 5 மீட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 5 × 5 25 நீங்க போடலாம், 25 ஸ்கொயர் மீட்டர்னு. ஆனா சப்போஸ் அந்த ஏரியா அந்த ரூமோட சைடு வந்துட்டு 5.5 மீட்டர் இருக்கு அப்படின்னா நமக்கு வர்ற வேல்யூ எப்படி தான் வரும், பாயிண்ட்ல தான் வரும். நம்ம கொடுத்த இன்புட்டும் என்ன, பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்ப என்ன டேட்டா டைப் நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்டீஜர் யூஸ் பண்ணா நமக்கு ஹோல் நம்பரா தான் கிடைக்கும், பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அக்யூரேட் வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ அப்ப அக்யூரேட்டா வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணோம்,
float data type யூஸ் பண்ணணும். ஸோ float வந்துட்டு இந்த weight, height, price, இந்த ஏரியா, perimeter இது மாதிரியான விஷயங்கள்ல இந்த பாயிண்ட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா என்ன இந்த float டேட்டா டைப். ஸோ இதனுடைய அதிக சைஸ் இதை விட டபுள் மடங்கா இருக்கிறது தான் நம்ம டபுள் அப்படின்னு சொல்றோம். 8 bytes இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ float பைங்கிறது ஈக்குவல் டு 3.14, பைங்கிற வேரியபிளுக்கு 3.14 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இதை விட அதிக சைஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபுள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேரக்டர். கேரக்டருங்கிறது வந்துட்டு யூஸ்டு டு ரெப்ரசன்ட் என்னது ஆல்ஃபபெட்ஸ் இது மாதிரியான கேரக்டர்ஸ், லெட்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக உள்ளதான், டெக்ஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக உள்ளதான் கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டருங்கிறத சிஹெச்ஏஆர் கேர்ங்கிற கீவேர்டை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதோட சைஸ்னு பார்த்தோன்னா 1 byte, அதாவது வந்து 8 bits வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ C++ல கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் கோட்குள்ளே தான் வந்துட்டு கொடுப்போம். கிளியர். நெக்ஸ்ட்டு வாய்டு. வாய்டுங்கிறது வந்துட்டு டம்மி டேட்டா டைப். இது வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, எந்த வேல்யூஸுமே ரிட்டர்ன் பண்ணாது, இது ஒரு டம்மி டேட்டா டைப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். ஸோ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ், அதிலே நேம்லேயே இருக்குது, டேட்டா டைப்ஸ் தட் ஆர் டிஃபைன்டு பை த யூசர்ஸ் ஆர் கால்டு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெப்த்தாக வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியாது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய கான்செப்ட். ஸ்ட்ரக்சருங்கிறது வந்துட்டு C++ல பெரிய கான்செப்ட். யூனியன், கிளாஸ், எனுமரேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரைவ்டு டேட்டா டைப்ஸ். டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டெரைவ்டு அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் அல்லது இங்கிலீஷில் அல்லது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு இந்த வேர்ட் வந்துட்டு இந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணி வந்திருக்கு, இது லட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்கு, கிரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்குன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது டெரைவ் ஆகினா இன்னொன்றுலேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு டெரைவ்டு டேட்டா டைப்னா என்ன அர்த்தம், இந்த டேட்டா டைப் வந்துட்டு வேறு ஒரு டேட்டா டைப்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ டேட்டா டைப்ஸ் தட் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் ஆர் கால்டு டெரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்லேருந்து டெரைவ் ஆகி வந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெரைவ்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா அரேஸ், பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டெரைவ்டு டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ அரேவும் ஒரு பெரிய கான்செப்ட், பாயிண்டர், ஃபங்க்ஷன், ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியான கான்செப்ட். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இது ஒவ்வொன்றத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம டெப்த்தாகவே தெரிஞ்சுப்போம். ஸோ டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன், ரெஃபரன்ஸ். ஸோ இது இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பில்டின் டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப், டெரைவ்டு டேட்டா டைப். பில்டின் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரர், வாய்டு. நெக்ஸ்ட் டெரைவ்டு டேட்டா டைப்னா அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ சில்ட்ரன்.